வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த காணொலி மூலமா என்ன ஒரு விஷயம் பார்க்க போறோம்னா, பில்டப் ஏரியானா என்ன, கார்பட் ஏரியானா என்ன, இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் ஃபீல்டாக இருக்கட்டும், எல்லாமே சேம் ரைட். அப்போ பில்டப் ஏரியானா என்ன, இப்போ நம்ம வழக்கத்தில் நமக்குள்ளே பேசிக்கிறது என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க ரிலேட்டிவாக இருக்கட்டும், நான் ஒரு 1200 சதுரடி வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நான் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு உண்டான வீடை நான் வாங்கியிருக்கேன் புதுசாக அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது என்ன, ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது சதுரடி, அது கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் இன்க்ளூடிங்காக இருக்கட்டும், அதர்வைஸ் கிரவுண்ட் ஃப்ளோரை மட்டும் கூட இருக்கட்டும் ரைட். 1600 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்கிறது வந்து பில்டப் ஏரியா, அதாவது அவுட் அவுட் அவுட்டர் செவர். இப்போ 40 நீளத்துக்கு 40 அகலம் ஸ்கொயராக கட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த செவத்தோட வெளியில் அது அவுட் அவுட் அவுட்டர், இந்த பக்கம் அவுட் இருக்கும், அந்த பக்கம் அவுட் இருக்கும், நீளம் 40, அகலத்தில் வந்து இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் பார்க்கணும், அதாவது கிளமேல் 40, தென்வடல் 40, அப்போ ஸ்கொயராக இருக்கு இல்லையா. இது 40,600 ஸ்கொயர் ஃபீட், இதை தான் 1200 சதுரடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரு இதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும், அதாவது மொட்டை மாடியில் கூட போய் இப்போ நம்ம டேக்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, கார்பரேஷன் முனிசிபாலிட்டிலலாம், அவங்களாம் இதே மாதிரி தான் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. மொட்டை மாடியில் போய் அவுட் அவுட் அவுட்டர் மெஷர்மெண்ட் எடுத்து அது எத்தனை சதுரடி அது அப்ளிகபிளோ அதை அவங்க அப்ளை பண்ணி வரி கட்ட சொல்லுவாங்க. இதுதான் பில்டப் ஏரியா, சூப்பர் பில்டப் ஏரியான்னு சொல்லலாம். சரி, இந்த கார்பட் ஏரியாங்கிறது என்ன, அது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான குவஸ்டின். அந்த கார்பட் ஏரியாங்கிறது, இப்போ கார்பட்டுங்கிறது நம்ம சிவப்பு கம்பளம் கேள்விப்பட்டிருப்போம், அந்த காலத்தில் ரொம்ப சிவப்பு கம்பள வரவேற்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ளுக்குள்ளெல்லாம் பெரிய ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு கார்பரேட்டு சொசைட்டியாக இருக்கட்டும், அதில் என்னென்னா ஒவ்வொரு ரூம்ஸ்குள்ளேயும் அந்த கார்பெட் போடுவாங்க. அப்போ அது வந்து நம்ம செவர் போக தானே போடுறோம், செவர் சில இடத்துல வந்து அலமாரிக்காக அந்த வாட்ரோப்புக்காண்டி ஒரு பீடம் போட்டிருப்போம், பூஜை ரூமுக்காக ஒரு பீடம் போட்டிருப்போம், வாஷ்பேசின்காண்டி ஒரு பீடம் போட்டிருப்போம். இதெல்லாம் தவிர்த்து அதர் தேன் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வால்ஸ் அண்ட் ஆல்சோ வாட்ரோப், இதெல்லாம் தவிர்த்து உள்ளுக்குள்ளே அந்த தரையில் மட்டும் என்ன விரிப்பு விரிக்கிறோம், அந்த கார்பெட் எவ்வளோ விரிப்பு, அப்போ எக்ஸ்க்ளூடிங் ஆல் தி வால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் 1280 1320 அப்படின்னு சொல்லிட்டு வரும் கார்பெட் ஏரியா, அதாவது செவர்கள் இல்லாமல் உள்ள அளவில் ஒவ்வொரு ரூம்குள்ளையும் 10x10 100 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்னொரு ஹால் வந்து 20x10 200 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் மட்டும் இருக்கிற மெஷர்மெண்ட் தான் அதை பூரா சேர்த்தோம்னா 1300 out of 1600 1300 சதுரடி கார்பெட் ஏரியா, பில்டப் ஏரியா 1200 சதுரடி, அவ்வளோதான். சரியா, இவ்வளோதான் சிம்பிள். இப்போ இன்னைக்கு பார்த்தது பில்டப் ஏரியா கார்பெட் ஏரியா. இந்த பில்டப் ஏரியாவில் எல்லாமே சேர்ந்து வரும், எல்லாமே சேர்ந்து வரும், போர்டிகோ வாட்ரோப்போ உங்களுக்கு வெராண்டா எல்லாமே சேர்ந்து வரும். ஓகே, இன்னைக்கு பார்த்தது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.